Hi, assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. நாங்க உம்ரா போற அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உம்ரா போறப்போ என்னென்ன திங்ஸ்லாம் நான் வீட்ல இருந்து கொண்டு போனேன், வீட்ல இருந்து எப்படி ஃபுட் ப்ரிபேர் பண்ணி கொண்டு போனேன், டிராவலிங் எப்படி இருந்துச்சு, எப்படி போகணுன்றதை தான் ஃபுல்லாக உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பாக நீங்களும் உம்ரா போறீங்கன்னா அதாவது கிட்டேருந்து அதாவது வீட்டிலேருந்தே அதாவது ஹோட்டலோ இல்லைன்னா சவுதிக்கு கிட்ட இருந்து அப்படி ஏதாச்சும் போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போகலான்றது ஒரு ஐடியாவும் கிடைக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உம்ரா பண்ண போகிறதுக்கு திடீர்னு பெருநாக்கு மறுநாள் போகிறான்னு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 20 ஃப்ரைடே அன்னைக்கு இப்போ பெருநாள் இருந்துச்சு. சாட்டர்டே கிளம்பி சண்டே வந்து உம்ரா பண்ணுற பிளானு. ஆக்சுவலாக வந்து பெருநாள் முன்னாடி அதாவது நோம்பு டைம்லேயே உம்ரா பண்ணுன்ற பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ரொம்ப கூட்டம், ப்ளஸ் அதுக்கு வந்து இப்போ நுசுக் ஆப்பில் வந்து ஏதோ ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும், முதல் மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே வர முடியாது. எல்லாமே ஃபுல்லாக போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இன்றைக்கி தான் போகணும், இப்போ தான் போகணுன்ற பிளான் இல்லாமல் திடீர்னு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு எல்லாமே திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு ஃப்ரைடே வந்து பெருநாங்களா பெருநாள் வந்து அதுக்கு பெருநாக்கு முன்னாடி தேர்ஸ்டே அன்றைக்கி பெருநான்ற ஐடியாவெல்லாம் திடீர்னு பெருநான்னு சொன்னோன்னே பிற தெரிஞ்சிச்சு. பெருணான்னு சொன்னோடனே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் மறுநாள் ஏதாவது செய்கிறதுக்குன்ட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர 2:00 ஆகிடுச்சு. வந்து நைட்டு 2:00 கிட்ட தான் சாப்பிட்டோமே, சாப்பிட்டுட்டு தூங்க கூட இல்லை. அப்படியே சரி தூங்கினா பெருநாள் தொழுக மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு தூங்காமலேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சு இங்கே 5:30 தொழுக இருந்துச்சு. கடகடன்னு கிளம்பி போயாச்சு. ஏன்னா அங்கே வந்து ஆள் நிறையா இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து ரோட்லேருந்து தொழுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே தூங்காமலே தொழுக கிளம்பிட்டோம். வந்து பூரி கரிசானா வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்வீட் செஞ்சுருந்தேன், கீர் செஞ்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. சாயங்காலம் போல் தான் எந்திரிச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் கட்டி கொண்டு போகிறோம். சாட்டர்டே அன்னைக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரைடே நைட்டு அது பிறந்த அன்றைக்கி தான் பிரியாணி தான் செஞ்சோம். ஒரு 7:30 8:30 ஆச்சு நாங்கள் சாப்பிடவே. ஸோ அந்த பிரியாணி மீந்து இருந்துச்சிங்களா, மறுநாள் சூடு பண்ணி அப்படியே சரி பேக் பண்ணியாச்சு. பெருநாக்கனை உம்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன பொதுவாக கொண்டு போகணுன்றதை நான் சும்மா வாயிலே சொல்கிறேன். நாங்கள் வந்து 2 மதினா 1 மக்கா ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வேளை குளிக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு, கொஞ்சம் ஏதாவது ஸ்டே பண்ணுற ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணுற இது இருந்துச்சுன்னா இது பண்ணுறதுக்குன்னு எப்பவுமே 2 எடுத்து வச்சுக்கிறது நான் பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு நாள் தான் குளிக்க முடியும் இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷனே இருந்தாலும் 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அபயா வந்து 2 பசங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். உம்ரா பண்ணும்போது போடுறதுக்கு நான் வந்து ஒன்று போட்டு போனேன், 2 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்குன்ட்டு. ஹஸ்பண்டுக்கு வந்து 2 ஆஃப் ஜீன்ஸ் பேண்ட் அப்புறம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இன்னர் வேரோட செட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ட்ராவலிங்கில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அதாவது நம்ம ட்ராக் மாதிரி பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை போட்டு தான் வண்டி ஓட்டு வருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சாச்சு. இதுதான் பிரியாணி பெருநாள் செஞ்சது. மறுநாள் வந்து அவனில் வச்சு நல்லா சூடு பண்ணி ஒரு இந்த பார்சல் டப்பா வந்து நாங்கள் அஞ்சலியால் கடையில் வாங்கிட்டு வந்தோம். இது அஞ்சலியாலுக்கு ஒரு சம்திங் 8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி அதாவது நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிடும் திடீர்னு. ஆக்சுவலாக நைட்டுக்கு செய்கிற பிளானே இல்லை, திடீர்னு சரி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து வெளில வச்சுருந்தா அதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் வளாகோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க. அது ரொம்ப ஃப்ரோஸாக இருந்துச்சு. சரி அதை டீப் ரோஸ்ட் பண்ணலான்ட்டு அடுப்பில் வச்சு இது பண்ணால் அடியில் தீக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அந்த கருப்பு கருப்பாக இருந்துச்சு. சரி அப்படியே வெளில வச்சு அது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மட்டும் கடகான ஊற வச்சு இருந்தேன் ஃபஸ்ட்டு, அது சுட்டு சுட்டி எடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு உருட்டி உருட்டி எடுத்துட்டேன். கடைசி 2 மாவு இருந்துச்சு, அது மட்டும் ஆஃபி கொஞ்சம் மேலே போட்டதுனால ஒட்டிக்கிச்சு. நல்லா 2 ஊற்றி தர சொன்னாவில் நான் அப்புறம் சப்பாத்தி சுடா. அப்போ தான் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தா நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சோடனே நான் சுட போயிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தாங்க, ஆஃபியும் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு. பிரான் தொக்கு தான் வச்சுருந்தேன். கிரேவி மாதிரி ரொம்ப தனியாக வைக்கல, ஏன்னா பார்சல் பண்ணி கொண்டு போகும்போது கீழே சிந்திட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா வந்து தொக்கு மாதிரி தான் வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவசர அவசரமாக செஞ்சேன், செய்கிற பிளானே இல்லாமல் திடீர்னு செஞ்சேன். பட் அலந்திரா சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். நல்லா காரமாகவும் சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி வந்து ஆளுக்கு 3-3 கணக்கு, மொத்தம் ஒரு 12 சப்பாத்தி கட்டியாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு பிரியாணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ப்ரெட்டு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி மாவு இருந்துச்சு, எதுக்கு ப்ரெட்டு சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு சரி தோசை சுட்டாச்சு. ஆளுக்கு ஒரு 2-3 தோசை சாப்பிட்டுட்டு முந்தினாள் அதான் பெருநாக்கு வந்து காலையில் பூரிக்கு கரிசனம் வச்சுருந்தேன், அதை வச்சு சாப்பிட்டுட்டு பார்சல்லாம் உள்ள ஒரு கவரில் வச்சாச்சுங்க. ஏஎஃப்னா அஃபிக்கு அஃபின்னுக்கு கிரேவி அப்படி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா பசங்களுக்குலாம் கொஞ்சம் லைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பசங்க கம்மியாக கேட்டதுனால. ஸோ தொந்தர் தொந்து பார்க்கணும் யாரு எதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா இனிஷியல் மாதிரி போட்டு வச்சுட்டேன். இன்னொரு இதில் வந்து
இந்த பேப்பர் பிளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கியிருந்தோம் ஃபைரல் ஷாப்பில். அதுவும் வச்சுக்கிட்டேன். சரி, போகிற வழியில் எதாவது சாப்பாடு வாங்கினா மாற்றி மாற்றி அதை போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேப்பர் பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம விரித்து ஒரு கீழே போடுவோம் இல்லையா, பெட்ஷீட் மாதிரியோ இல்லை பிளாங்கெட் மாதிரியோ தஸ்தன்னு சொல்லுவோம் நாங்கள், சூப்பராக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது கண்டிப்பாக எங்கேயாச்சும் சாப்பிடுவோ இல்லை ரெஸ்ட் எடுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி, இந்த தஸ்தர், இந்த தண்ணி, இந்த மாதிரி ஐட்டம் கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கே ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக வேணுங்க. எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு பேக்கப்லாம் பண்ணியாச்சு, வீட்டெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு. எல்லாமே கவரில் பார்சல் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸுனா ஹஸ்பண்ட் கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியில் திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பசங்க எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதவு மூடலாம் மூடுறேன். இன்னொரு சின்ன உம்ரா பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஸ்லிப்பர்லாம் ரொம்ப இதுக்கு போட்டுக்காதீங்க. கிளம்புறதுக்காக முன்னாடி நான் ஷாப்பிங் போகணும்னு சொன்னதே, அப்போ தான் 5 ரூபாய் கடையில் வந்து ஆளுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக எனக்கு போகும்போதுலாம் ஒரு தடவை மதியம் செருப்பு தொலைஞ்சு போகும். சரி, இந்த வாட்டி ப்ரிப்பேர்டாகவே சரி நான் ஷூஸ்லாம் போட்டு போனால் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கடையில் போயிட்டு பசங்களுக்கு எனக்கு வாங்கிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி செருப்பு ஒன்று பழசு இருக்குது, சரி போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேருக்கு மட்டும் 5 ரூபாய் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஷூஸ் வந்து எதுக்கோ வச்சுக்கிட்டோம் காரில் ஸ்பேருக்கு, திடீர்னு கொஞ்சம் போடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், ஒரு வேலை தொலைஞ்சிச்சுனாலும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கீழே போயாச்சு. தண்ணி வந்து ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கேனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பரானா வாங்கி வச்சுருந்தோம், சரி வீட்டில் இருந்தால் கெட்டு போயிடும், போகிற வழியில் ட்ராவலில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி செட்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வண்டி வந்து ஏர்லாம் டயர் ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வெளியில் போகிறீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கோங்க, டயர்லாம் வந்து ப்ரெஷர் நல்லாயிருக்கான் பார்த்துக்குங்க, ஸ்பீட் லெவலை வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணி சேஃபாக போங்க. நாங்களும் ஸ்பீட் லெவல் 120 தான் எங்களுக்கு மேக்ஸிமம். சில ரோட்டில் வந்து 80 அந்த மாதிரி போகிற மாதிரி போகிற இதில் வந்து போட்டிருப்பாங்க போர்டு, இவ்வளோ ஸ்பீடில் போகணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ண போகணும். மேக்ஸிமம் ஸ்பீட் நாங்கள் ஓடினதே 120 தான். வண்டியில் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, சாப்பாடு, துணி, அதுக்கப்புறம் ஒரு 20 லிட்டர் கேன் இருக்கும் இல்லையா, வாட்டர் கேன், அந்த கேன் வந்து வாங்கிட்டோம். அதுக்கு மேலே பம்ப், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பம்பை தான் எடுத்துக்கிட்டோம். இது வந்து தண்ணிக்கு பாட்டிலில் காலியாக நாங்கள் ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எப்போ ட்ரிப் போனாலும் இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துப்போம். எல்லா வீட்லையும் செக் பண்ணிட்டுருக்காங்க. சில இதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்க போல் எல்லாத்தையும் பார்த்துட்டு செட் பண்ணி ஒரு வழியாக வீட்டை விட்டு கிளம்பும்போது 11, அதாவது நம்ம கார்லேருந்து வீட்டை விட்டு அந்த ஏஜை வீட்டு கிளம்பும்போது 11:40 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக லுஹர் பாங் சொன்னாங்க. அவங்க வந்து வண்டி ஏர்லாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா வெளியில் நின்றுட்டு இருந்தேன், நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆக்சுவலாக வந்து 30 டேஸ் மேலே கிட்ட ஆகுது. ஆமாம், 20th வந்தோம், இப்போ 1 மந்த் மேலே ஆகுது. இன்றைக்கி தான், அதாவது பெருநாள் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் வெயிலே பார்த்தோம். வெயில் அதாவது போகணும், அட்லீஸ்ட் ஜெனரல் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம், பட் வெயிலில் போனதுன்னு பார்த்தா அன்றைக்கி தான் ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. வெயில், கண்ணை பார்க்க முடியல, சூரியன் அப்படி இருந்துச்சு. பிக் பாஸ் வீடு தான் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. வீட்டுக்குள்ளேயே பிக் பாஸ் வீட்லேயாச்சும் அந்த கார்டன் ஏரியா அப்படி இப்படின்னு இருக்கும் போல். இது என்னமோ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நாங்கள் போனால் மோஸ்ட்டாக ஷாப்பிங்லாம் போனால் நைட் டைம் தான் போவோம். பெருநாள் அன்றைக்கி போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. வெயில் தான், செம்ம வெயில் தான், பட் அந்தளவுக்கு வெயில் தெரியல. உள்ளே நம்ம காலை ஏசி போனால் தெரியல, பட் ஆனால் வெயிலில் வந்து வெயில் தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மின்ற மாதிரி, அதாவது எப்போவுமே இந்த சீசனில் இந்த மந்தில் ரொம்ப வெயில் இருக்குமா, நோம்புலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில், அதாவது ரொம்ப ரொம்ப தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வெயில் இன்னும் வரல. அதுலாம் நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன ரொம்ப டயர்டாகும் இல்லையா வெயிலில் நோன்பு வைக்கும்போது, வெளியில் இருக்கும்போது. அதனால சொன்னாங்க அவங்க போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்லாம், பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, ஒரு 1:00 ஆகுதுன்னு நினைக்கிறேன் டைமு, கரெக்டான டைம் தெரியல. ஒரு 1:00 கிட்ட தான் வந்து சரி ஒரு பெட்ரோல் பங்காக ஸ்டாப் பண்ணிவிட்டு பெட்ரோல் ரீஃபில் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. சரி, கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஒரு மரம், சின்ன மரம் இருந்துச்சு, அதோட நிலையில் கார் வந்து அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு ஒரு பார்சல் எடுத்து பின்னாடி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காருக்குள்ளேயே உட்காந்துட்டோம், ஏன்னா வெயிலினால வெளியில் போட்டு உட்காந்து துணி போட்டு உட்காரவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே மரம்லாம் ரொம்ப நம்ம ஊர் மாதிரி அடர்த்தி அடர்த்தியாக அங்கங்கெல்லாம் இருக்காது. எங்கேயாச்சும் நடு நடுவில் ஒரு மரம் இருக்கும், ரொம்ப ஷேட்லாம் இருக்காது. மொட்டை வெயில்னால ரொம்ப அந்த நிழல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். பிரியாணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. முந்தின நாள் விட இன்றைக்கி, அதாவது இப்போது மறுநாள் சாப்பிடும்போது பிரியாணி ஒரு அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்போவுமே அது என்னமோ எனக்கு ஃபீல் ஆகும், உங்களுக்கு யாருக்காது அந்த ஃபீல் ஆயிருக்குங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறுநாள் எப்போவுமே மறுநாள் சூட் பண்ணி சாப்பிட்ற பிரியாணி ஒரு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. நாங்கள் பசங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சிக்கன் 65 பிரியாணியும் அப்புறம் ரைத்தா செஞ்சுருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட்.
அலம்தில்லா ஒரு வழியாக சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக திருப்பியும் வண்டி எடுத்தாச்சு. அப்படியே ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு 5 hours ட்ராவல் பண்ணுவோம். அவங்க ரியாத்தில் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறது ஜுபையில். ஃபஸ்ட்டு தமாமில் இருந்தோம். போகிற வழியில் பாருங்கள் நம்ம ஊரில் எப்படி ஆடு மாடம் மேயிறோம். இங்கே கேமல் மேய்ஞ்சிட்ருக்கோம். சுற்றி சுற்றி கேமல் நிறைய பார்க்கலாம். ஃபுல்லு டெசர்ட் ஏரியானால வியூவே எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இது ஃபுல்லு டெசர்ட். ஒரு அப்படியே பாலைவனத்தில் அந்த ரோடு போட்டு அழகாக அந்த இது கொண்டு போயிருக்காங்க. மஷாலா. திருப்பியும் போகிற வழியில் எப்போயுமே போகிற வழியில் எங்கே பெட்ரோல் பங்க் உங்களுக்கு டேங்க் அரை டேங்க் கிட்ட கொஞ்சம் கிட்டு கீழே வந்துச்சுனாலே ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா நம்மளுக்கு எங்கே எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது ஓகே, நைட் ட்ராவல் பண்ணும் போதெலாம் நடுவில் எங்கே ரொம்ப தூரம், மேபி அந்த ஹைவேயில் போகும்போது ரொம்ப தூரம் கழிச்சு இன்னொரு பெட்ரோல் பங்க் வரலாம். சேஃபாக சைடில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் கொள்கிறோம். அதனால் நம்ம டேங்க்கை வந்து கம்மி, கொஞ்சம் ஆஃப் டேங்க் கீழே கம்மி வரும்போதே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கே இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் டேங்க்கை ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு சன்ஃப்ளவர் சீட் சில பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னேன் அசர் தோல்தோம் இங்கே தான். இப்போ எல்லாம் இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் எல்லா இடத்துலையும் பாத்ரூம் இருக்கும், அப்புறம் ஃபுட் ஏரியா இருக்கும், மாஸ்க் இருக்கும், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன இடம் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அதனால் எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் ஈஸியாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து தொழுதுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பிளாக் சீட் சன்ஃப்ளவர் சீட் சொல்லுவாங்க, அதை வச்சுருந்தாங்க. சரி, அதை சொன்னேன் இந்த மாதிரி பாரு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் போயிட்டு ஒரு கடையில் கேட்டாங்க. கேட்ட கடையில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 1/2 kg ரொம்ப ரேட் சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வெளியில் வந்து நீங்கள் எங்கே வாங்க லூஸில் வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த டேர்னிங்கில் போய் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல். அப்புறம் காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வெளியில் வரும்போது அந்த பெட்ரோல் பங்க் முடிஞ்சு வெளில வரும்போது லூஸில் வித்திட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த பார்த்திங்க கிளிப்பு. அங்கே கொஞ்சம் கம்மியாகவும் 200 gram மட்டும் வாங்கிட்டாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுதான் ஆக்சுவலாக தூக்கம் வர வழியில் நம்ம ட்ரை பண்ணும்போது அதனால் சரி ஒன்றுனா பிச்சு பிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் பார்த்தோம். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பெருசு பெருசாக, அதனால் வாட்டர் டேங்க்லாம் ரியாத் கிட்ட போயிட்டே இருக்கோங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ரியாத் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இந்தியாவுக்கு எப்படி டெல்லி வந்து கேபிட்டலோ அந்த மாதிரி இங்கே சவுதிக்கு ரியாத் தாங்க கேபிட்டல் சிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சிட்டி. கொஞ்சம் எல்லா நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஒரு ஹோட்டல் வச்சுமா ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் இப்போ ஜுமெயில் அதிகமாக இருக்கும், இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திங்ஸும் கொஞ்சம் நிறைய மால்ஸு நிறைய கொஞ்சம் இது மெயின் சிட்டின்றதுனால நிறைய நிறைய திங்ஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. அவங்க அந்த ஏரியாக்குள்ளே மேப் போட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் இருந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் ஃபேமிலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக அவங்க அண்ணன் வீட்டுக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். அவங்களெல்லாம் காமிக்கல, அவங்களோட ப்ரைவசின்றதுனால. அங்கே ஒரு 15 minutes ஒரு 15 to 30 minutes அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் வண்டி எடுத்தாச்சுங்க. அவங்க ஃபேமிலியும் வந்து ஆல்ரெடி எல்லா திங்ஸும் பேக்கடாக வச்சுருந்தாங்க. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு காரில் ஃப்ரெண்டில் மூவ் ஆகிட்டாங்க. நாங்கள் பின்னாடி அப்படி மாற்றி மூவ் ஆகிட்டு இருந்தோம். அவங்க அந்த காரில் தான் இருக்காங்க, நாங்கள் இந்த காரில் இருக்கிறோம். ஆக்சுவலாக கார் ப்ரெஷர் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. சரி, அவங்க அண்ணங்கிட்ட கேட்கும் போது இந்த கடைக்கு எதோ கூட்டு வந்துருக்குறாங்க. சரி, ப்ரெஷர் பார்த்துட்டு என்ன எதுவும் மிஸ்டேக் இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரெஷர்லாம் திருப்பி செக் பண்ணிவிட்டு திருப்பியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதோட ஒரு 8.5 hours ட்ராவலிங்கில். ஆனால் அது அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி பாத்ரூம் போவோம், அதுக்கப்புறம் திருப்பி கார் பெட்ரோல் போடுவோம், அதுக்கப்புறம் கொண்டா ரெஸ்ட் எடுப்போம், இல்லை சாப்பிடுவோம். அதனால் ஒரு 2 hours எப்படியும் முன்னே எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஒரு 8.5 hours ஒரு 10.5 hours கிட்ட கூட ஆகிடும். ஆனால் செம்மையாக இருந்துச்சு இந்த ரியாத் கிட்ட கிராஸ் பண்ணும்போது. இந்த ஏரியாலாம் பாருங்கள், ரெண்டு சைடுமே மலை தான். அந்த மலையை வந்து கட் பண்ணி நடுவில் வந்து இந்த ரோட் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக மலையை கட் பண்ணியிருக்கிறது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் போட்டு இந்த ரோட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டிங்க்கும் அந்த ஸ்கையோட லைட்டுக்கும் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அந்த சன் செட் ஆகும்போது.
மோஸ்ட்டாக நான் தூங்கவே இல்லைங்க. எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் தூங்காமல் இருக்க தான் ட்ரை பண்ணுவேன். அவங்ககிட்ட பேசிட்டு உம்ரா போடுறதுனால பாட்டு கிட்டு எதுவுமே கேட்க மாட்டோம், ஜஸ்ட் அப்படி பேசிட்டோ இல்லை அவங்களுக்கு முழிச்சிட்டே இருப்பேன். அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணுன்ட்டு பசங்க தூங்கிடுவாங்க. பசங்க அப்போ தான் சொல்லிகிட்டே வந்தாங்க, அம்மா நானும் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன்ட்டு. பட் எல்லாருக்கும் வாமிட் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அந்த வண்டியில் போகும்போது, அதனாலேயே ஒரு மாதிரி டயர்டாகிடும். அஃபிக்கு அஃபிக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாமிட் எடுக்கிற பிரச்சனை இருக்குது, எனக்கும் இருந்துச்சு சின்ன வயசுலாம் சமயம் நானும் வந்து எடுப்பேன். இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பசங்களும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, பழகிட்டாங்க ட்ராவலிங்லாம். நம்ம தாய்ஃப் கிட்ட இருக்கிற சைட்லேருந்து கிட்ட இருக்கிற மீக்காத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மீக்காத்துலேருந்து அதுக்கப்புறம் என்னென்னது நான் இன்னொரு வ்ளாக்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீக்காத்துலேருந்து உம்ரா பண்ணுற வீடியோ தான் நெக்ஸ்ட் வரும் மோஸ்ட்டாக. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக வந்து பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நைட் ஒரு இடத்துல இருந்து சப்பாத்தி நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அவங்க வந்து ரசமும் போட்டி தொக்கும், அதுக்கப்புறம் தேங்காய் கட்டி சட்னி இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துருந்தாங்க. மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போது மீக்காத் ரீச் பண்ண போகிறோம். ஒரு 3:30 சம்திங் ரீச் பண்ணுற டைம் கேட்ச்சு காமிச்சிச்சு. நாங்கள் பிரெட் இதுக்கோ சேஃபாக சீட்டு எடுத்துக்கிட்டோம். நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரெட் பேக்கெட், ஜாம் இல்லை பீனட் பட்டர் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஹோட்டல் எங்கேயும் கிடைக்கல, இல்லைன்னா உங்களால் எங்கேயும் நிற்க முடியாது, திடீர்னு பசிக்குதுன்ற போது அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீ இல்லை காஃபி ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒரு பிரெட் கூட வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்மளால் மார்னிங் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். நாங்கள் சாப்பிட வந்த ஏரியா இது. மீக்காது கிட்ட வந்தாச்சுங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இதோட மீக்காது கிட்ட தான் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு அங்கே தொழுதுட்டு நம்ம இஹ்ராம், ஆண்கள் வந்து இஹ்ராம் நிலைக்கு வந்துடுவாங்க. நம்ம பெண்கள் வந்து குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அபயா மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது என்ன ப்ரொசீஜர்ன்றதை அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த மீக்காத் வந்து சின்ன சின்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோடு போயிட்டு நம்ம ரீச் ஆகும். அது கீழே இறங்குறது தான் பெரிய மலையிலேருந்து இறங்குற மாதிரி இருக்கும். கொடைக்கானல் மலைலாம் எப்படி நம்ம திரும்பி 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 திரும்பின்ட்டு வரும் அந்த மாதிரி இருக்குங்க. இறங்குறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடும் கண்டிப்பாக. அதையும் உங்கள் அந்த எடுத்திருக்கேன் வீடியோ கிளிப்ஸ் எப்படி இருக்கும்ட்டு. போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன தீம் பார்க்ஸ்னால் ஒரு 2-3 இருந்துச்சு, ரொம்ப குட்டி குட்டி ஃபன் பார்க்ஸ் மாதிரி. பசங்க இதை பார்த்து கேட்டாங்க, அம்மா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ண வந்த விஷயம் என்னமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்கிட்ட, சரி இதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கே பார்க்கும்போது இதெல்லாம் ஆசையாக இருக்கும், பசங்களுக்கு கண்டிப்பாக ஆசையாக இருக்கும். அது நைட் நேரத்தில் நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. பட் எதுவுமே ஓடலை, நம்ம போகும்போது மிட் நைட்ன்றதுனால பண்ணால் பார்க்க நல்லா இருந்துச்சு. பசங்க வரும்போது வரலாமான்னு கேட்டாங்க, இல்லைம்மா நம்ம வரும்போது வேறு வழியாக வருவோம், அப்பயும் போக முடியாது, இன்ஷால்லாம் இதுக்குன்னு வேறு ஏதாச்சும் ஒரு நாள் அமையும், இல்லை வேறு ஏதாச்சும் இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதோ மீக்காத் போர்டு அது தான் காமிச்சிருப்பாங்க, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது என்ன மீக்காத்துன்றது உங்களுக்கு ஒரு வேளை லொக்கேஷன் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீக்காத்துலேருந்து உம்ரா பண்ணுற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு கீழே நான் லொக்கேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஒருவேளை நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இதோட என் கார்டில் நான் அதோட வீடியோ கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நான் இதே கொடுக்குறேன் என் கார்டில், இல்லை நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேஜிங்காக வச்சுருந்துருக்கும். ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு திங்ஸ் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்ற சந்தோஷத்தில் நான் இந்த வீடியோவிலேருந்து உங்ககிட்டருந்து விடைபெறுகிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஷிஃபா, டேக் கேர், பாய், அஸ்லாமு அலைக்கும். உங்கள் எல்லாருக்கும் உம்ரா பண்ணுற வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.